தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கல் செய்து வரும் ஒவ்வொரு வேட்பாளரும் ஏதாவது ஒரு செயலில் மக்களை ஈர்க்க வேண்டும் என்று பல கோணங்களில் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் ஓரத்தநாடு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கந்தசாமி ஓரத்தநாடு பேருந்து நிலையத்திலிருந்து முன்னாள் மாட்டுவண்டி செல்ல பின்னால் குதிரையில் ஒய்யாரமாக அமர்ந்து கையில் வேலுடன் பிரச்சாரம் செய்து கொண்டே வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலும் அவர் இதுகுறித்து கூறுகையில், ஓரத்த நாட்டில் அத்தியாவசிய குடிநீர், மருத்துவம், விவசாயம், பிளாஸ்டிக் ஆகியவைகளினால் அழிந்து போகும் சூழல் உருவாகி உள்ளது. எனவே தான் வெற்றி பெற்றால் அனைத்தையும் சரிகட்டி நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் என்றும், மேலும் தான் வெற்றி பெறுவது மக்களின் முடிவு என்றும் தெரிவித்தார். ஒய்யாரமாக குதிரையில் அமர்ந்து வேலுடன் பிரச்சாரம் செய்து கொண்டே வந்து வேட்புமனு தாக்கல் செய்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது.